அமைந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 12:2 சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹலலூயா. கர்த்தருடைய கண்கள் சிலுவையை பார்க்கல, ஆனால் சிங்காசனத்தை பார்த்தது. நம்முடைய கண்களும் ஆரம்பத்தை பார்க்கக்கூடாது, முடிவை பார்க்கணும். ஓடி முடிக்கணும். ஆண்டவரே, போட்டியில் கலந்து கொண்டு அந்த போட்டியில் நம்ம ஓடுகிறவர்களாக இருப்போம் என்றால் இலக்கை நோக்கி நம்ம ஓடுவோம். ஓடி முடிக்கணும். இன்றைக்கு விசுவாச ஓட்டத்தில் இருக்கிறீங்களா? ஓடி முடிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். கண்கள் ஃபைனல் டெஸ்டினேஷனை பார்த்து கொண்டு இருக்கணும். ஏசு கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளே வந்த பிள்ளைகளுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் உங்கள் ட்ரீம் கார் கிடையாது. ஃபைனல் டெஸ்டினேஷன் உங்கள் ட்ரீம் ஹவுஸ் கிடையாது. ஃபைனல் டெஸ்டினேஷன் உங்கள் ட்ரீம் பிஸ்னஸ் கிடையாது. ஃபைனல் டெஸ்டினேஷன் உங்களுடைய ட்ரீம் ஃப்யூச்சர் கிடையாது. அதெல்லாம் இன்மைக்குரியது. ஃபைனல் டெஸ்டினேஷன் பரலோகம். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் நீங்கள் பார்த்து ஓடுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் இம்மையில் எது நமக்கு தேவையோ அதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பரலோகம் உங்கள் ஆத்துமாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கும் என்றால் பூமியில் எது கிடைச்சாலோ எது இழந்தாலோ உங்களுக்கு சந்தோஷமும் வராது, துக்கமும் வராது. ஏனென்றால் இழந்தாலும் கிறிஸ்துவுக்காக, ஆதாயம் இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக தான். அதனால தான் பால் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த இடத்துல வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக வாழப்போகிறேன், மறித்தாலும் சந்தோஷம். ஏனென்றால் இயேசுவோடு கூட நான் பரலோகத்தில் வாழப்போகிறேன். இந்த பூமியில் வாழ்ந்தால் இயேசுவோடு கூட வாழ்வேன், பரலோகத்துக்கு போனாலும் நான் இயேசுவோடு கூட வாழ்வேன். அப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக, இயேசுவானவர் உங்களுக்குள்ளே வாழுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்த பின்பதாக இந்த ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு முக்கியம். கிறிஸ்துவானவர் சிலுவை பயணத்தை ஜெயத்தோடு கூட செய்து முடித்ததனுடைய நோக்கம் என்னன்னா அதற்கு பின்பதாக அவருக்கு கிடைக்கக்கூடிய உயிர்த்தெழுதல். அதே போல தான் இன்றைக்கு இந்த விசுவாச ஓட்டத்தில் பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், தரித்திரங்கள், வெற்றிகள், தோல்விகள், ஐஸ்வர்யங்கள், பலன்கள் எல்லாம் இருந்தாலும் அவைகளின் மத்தியில் நானும் ஒரு நாளிலே மறிப்பேன், உயிரோடு கூட எழுப்பப்படுவேன். ஒரு நாளிலே கிறிஸ்துவனுடைய வலது வாரிசத்தில் நான் அமர்ந்திருப்பேன், உடன் சுதந்திரவாளியாய் அமர்ந்திருப்பேன் என்கிற ஒரு நிச்சயம் தெய்வ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும் என்றால் அவர்கள் ஒரு நாளும் விசுவாச வாழ்க்கையில் கெட்டு போக மாட்டாங்க. சரி, உங்கள் விசுவாச கப்பலை ஒரு நாளும் சேதப்படுத்திடாதீங்க. கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளே நின்று ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக. உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கிருபை உண்டாவதாக. இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவரே பாடுகளின் மத்தியில் பரிசுத்தமாக இருக்கட்டும். தனிமையின் மத்தியில் ஆண்டவரே உம்மிடத்தில் மன்றாடி செபிக்கட்டும். உடைய முகத்தை நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒரு நாளும் மனிதர்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து விடாதபடி கர்த்தர் வேலி அடைச்சிருங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.